ஜி தமிழில் இப்போ ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போயிட்டுருக்கிற சீரியலில் ஒன்றுனா அது நம்ம நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியலை நாம் தாராளமாக சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த சீரியல் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குது. மேலும் இந்த சீரியலுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டமே இருந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த வகையில் நீதானே எந்தன் பொன்வசந்தம் சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறாங்க பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம மீராவை தான் வந்து என்குயரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சமயம் அவங்கக்கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க. முதல்ல வந்து உங்களுக்கும் மனசுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனலாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் அவங்களை கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் பண்ணல, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, சந்திராவுக்கும் மனத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ள சண்டைகள் வர்றது சகஜம் தான், அந்த அப்படி இருக்க நிலையில் அவங்க வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்க மாதிரி நம்ம மீரா சொல்கிறாங்க. அப்போ வந்து போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ஒருவேளை நம்ம சூர்யா வந்து பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்கும்போது, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்யா வந்து அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை, அவர் வந்து ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்க மாதிரி சூர்யாவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, சூர்யா வந்து ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்கும்போது, நம்ம மீரா வந்து கோவப்படுறாங்க, நீங்கள் என்ன வந்தது வந்து கல்யாணத்தை பற்றி கேட்குறீங்க அப்படிமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி போலீஸ் சொல்லிடுறாங்க, ரிப்போர்ட் வந்துருச்சு, செத்தது வந்து ஒரு பொண்ணு தான், அவங்களுக்கு வயசு வந்து 28 ஆகுது, மேலும் துப்பட்டா வந்து நம்ம மானசீகம் வந்து கிடச்சிருக்குது, அதுவும் மானசீகங்கிறத நான் உண்மையால் கண்டுபிடிக்கிறேன் அப்படிமாதிரி சொல்லிடுறாங்க. உடனே மீராவும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அணு மட்டும் சந்திரா இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க சில விஷயங்கள் காட்டுறாங்க. நம்ம அணு வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது, அவரும் சொல்ல இப்போ பரவாயில்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணது ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற அணுக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, மானசீகம் சீக்கிரம் கிடச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் சொல்கிறாரு, நான் வந்து தைரியமாக தான் இருந்தேன், ஆனால் போக போக தைரியம் இல்லாமல் ஆயிடுது, ஏன்னா மானசு எனக்கு சண்டை வரும், அவளை பிரிஞ்சிருப்பேன், ஆனால் இந்த மாதிரி பிரிஞ்சிருந்ததே இல்லை, எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக பார்த்துக்கிட்டா நம்ம மீரா வந்துடுறாங்க. மீரா வந்து அணுகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், அதாவது ரிப்போர்ட் வந்துருச்சு, செத்து போனது ஒரு பொண்ணு தான், நாம அவங்களுக்கு வயசு வந்து 28 ஆகுது, ஆனால் உண்மையான ரிப்போர்ட் ஒன்று கண்டுபிடிக்கலை, அது மானசியாங்கிறத, அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம், நீ வந்து கவலைப்படாதானோ, அது வந்து மானசியாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம அணு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க, நம்ம சந்திரா சொன்னது, மீரா சொன்னது, அதுக்கப்புறம் மானசி வந்து கோவப்பட்டு பேசிட்டு போனாங்கள்ல, இது எல்லாத்தையும் அவங்க அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலாக வந்து நம்ம கோபியை தான் விசாரணை பண்ணுறாங்க. கோபி வந்து பல விஷயங்கள் சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, மானசி மேமுக்கும் சந்திராவுக்கும் சண்டை வரும், ஆனால் அவங்க வந்து அடிச்சுக்குவாங்க, ஆனால் இந்தளவு கொலவெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருவேளை சூரிய சார் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்கும்போது, சூரிய சார் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவர் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீ பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கோபி சொல்கிறேன், நான் எதுக்கு பண்ண போகிறேன், அவங்க வந்து எனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரகுபதி நீ சேர்ந்தா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரகுபதி எனக்கு பழக்கமே இல்லை, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் எனக்கு பழக்கம் இருக்குது, அவன் வந்து யாருன்னே தெரியாது அப்படிமாதிரி சொல்லிடுறாரு. இருந்தாலும் நம்ம கோபி வந்து பயந்து தான் பல விஷயங்கள் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகும்போது நம்ம புஷ்பா மட்டும் வர்ஷா எல்லாம் கேட்குறாங்க என்னாச்சுன்னு, இவர் வந்து எதுவும் சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. இவங்களும் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க, நம்ம கோபி வந்து பதில் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம தினா சொல்கிறார், அவன் வந்து போலீஸ்கிட்ட பயங்கர அடி வாங்கியிருப்பானோ அப்படிமாதிரி சொல்கிறாரு. நம்ம புஷ்பம் பயப்படுறாங்க, இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையான ரிப்போர்ட் வரும்போது தான் தெரியும் அது மானசிகம் இல்லையாங்கிறது. மேலும் நம்ம சூர்யா வந்து காட்டுறதே இல்லை, சூர்யா வந்தால் தான் இந்த விஷயத்துக்கு ஒரு உண்மையான தகவல் தெரியும். ஸோ இதெல்லாமே நாம் பொறுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சட்டமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.